Hello friends, welcome to Jino's vlog. இன்னைக்கு காலிஃப்ளவர் வெச்சு ஒரு பொரியல் பண்ண போறேன். காலிஃப்ளவரை வந்து நான் சுடு தண்ணியில கல்லுப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். சுடு தண்ணியில கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணாதான் அதுல இருக்கிற அந்த புழு எல்லாம் வந்து வெளியே வரும். பூச்சி எதா இருந்தாலும் அதெல்லாம் வெளியே வந்து நல்லா க்ளீனா வாஷ் பண்ணி எடுக்கலாம். அதனால தான் அதுல ஊற வச்சு எடுத்து வந்திருக்கேன். இப்போ இந்த மிக்ஸில பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸ்னா ரொம்ப பெருசுல மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 4 வந்து இந்த சைஸ்ல அரிஞ்சு போட்டுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட பூண்டு வந்து ஒரு 7-8 பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டுனா இவ்வளோ இருக்கும், இவ்வளோ இருக்கும் ஒரு கட்டு கொத்தமல்லி, அதுவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், இந்த பூண்டு, இந்த கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, 2 கிராம்பு போடுறேன். இது இப்போ பொரியட்டும். அரைச்ச பச்சை மசாலா அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வந்து பச்சை மசாலாவில் தான் பண்ண போகிறேன், நார்மலாக பண்ணுற மாதிரி கிடையாது. இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எண்ணெயோடு போடலாம். இது வதக்கணும். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இது நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த எண்ணெயில் போட்டோன்னா நல்லா ஸ்மெல்லுங்க. காலிஃப்ளவர் போடுறேன். இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, வதங்கிருச்சு. இப்போ காலிஃப்ளவர் போடுறேன். இது கூட கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக போடுங்க. ஏற்கனவே வந்து காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் உப்பு தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தோம். அதனால் கொஞ்சமாக போடுங்க. வேணா அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட இந்த 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து 1 கிலோ காலிஃப்ளவர். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியும் குறைச்சிக்கலாம். இது இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இடையில திறந்து பாருங்கள், வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். தட்டி வச்சு முடிகிறேன். இந்த காலிஃப்ளவர் பச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye-bye.